பரக்கத்து நிசா அப்படிங்கிறவங்க நகரி சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா தொழுகையில் இருப்பில் விரல செய்தல் என்பதற்கு சரியான ஆதாரம் வேண்டும் சிலருடைய கருத்து அல்லாஹ்வின் தூதர் சலா அலையம் அவர்கள் விரல் நீட்டியும் வைத்திருந்தார்கள் என்று ஆதாரம் காட்டுகிறார்கள் இதை பற்றியும் விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தகையா திருப்பில் விரல செய்தல் அப்படிங்கிறது விரலை நாம் அமர்ந்ததுலேருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் ஒருத்தரை அழைப்பதை போல அசைத்து கொண்டே இருப்பது என்பதுதான் நபி வழி என்று நாம சொல்லி வர்றோம் அவங்க சொல்ற மாதிரி சில பேர் வந்து இல்லை அசைச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நீட்டி வச்சிருந்தாலே போதுமானது என்று வாதறக்கூடியவங்க இருக்கிறாங்க மதுக படிப்படையில ஃபாலோ பண்றவங்க அவங்க வேற கருத்துக்களை சொல்றாங்க அசேத லாயில் சொல்லும்போது தூக்குறது இல்லைலாம் சொல்லும்போது போடுறது இல்ல சொல்லும்போது தூக்குறது கடைசி வரைக்கும் தூக்கிக்கிட்டே வச்சுட்டு இருக்கிறது இந்த மாதிரி மதுகு படிப்படையில சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க அதை விட்டுருவோம் அது அல்லாம ஹதீஸ் பேசுற மக்கள் மத்தியிலேயே ஒரு சாரர் என்ன பண்றாங்கன்னா நீட்டியை வச்சுக்கிட்டு இருக்கலாம் அதுக்கும் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க அதுல ஒரு சின்ன குழப்பம் மக்களுக்கு ஏற்படுகிறது அதை நம்ம தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு இபாதத்து சார்ந்த விஷயம் இல்லையா அதுல நமக்கு ஒரு தெளிவு தேவை இவங்க எதை வச்சு அந்த மாதிரி நீட்டலாம் அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்கன்னா இது சம்பந்தமா வரக்கூடிய நிறைய ஹதீஸுகள்ல ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது காண யுஷீரு அல்லது அஷார அஷார யுஷீரு என்கிற சொற்கள் எல்லாம் ஒரே மாதிரியான சொற்கள் தான் அஷாரனா என்ன அப்படின்னா சுட்டி காட்டினார்கள் சைகை செய்தார்கள் என்று பொருள் அப்போ அந்த ஆட்காட்டி விரலை கொண்டு வசிதாசலம் சைகை இருக்குது சுட்டி இருக்குது சுட்டி இப்படி இப்படி காட்டுறது சுட்டி காட்டுறது தானே ஒரு ஆள் இருக்காரு அவர் தான் அப்படிங்கிறோம் அந்த இதுதான் அப்படிங்கிறோம் அதெல்லாம் சுட்டி காட்டுறது தானே இவனை விரலை இப்படி காட்டி இப்படி நீட்டுறதுக்கு பிறதான் சுட்டி காட்டுறது அங்க அந்த வார்த்தை வருது யுஷீருன்னு வருது அஷாரன் வருது எனவே நாம் இப்படி நீட்டுனா போதுமானது என்று இந்த வாசகத்தை வைத்து கொண்டு இப்படி ஒரு அர்த்தம் சொல்றாங்க இவங்க சொல்ற அந்த வார்த்தை மட்டுமே அதற்கு இருக்குமானால் அந்த சொல்ல தவிர வேற ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு வகை ஆனால் இதில் நிறைய கேள்விகள் இருக்கு இந்த அதிசை இந்த அதிசை இந்த விளக்கத்தை வைத்துக்கொண்டு நாம இப்படி தான் அப்படின்னு முடிவுக்கு வந்தால் அதில் மேலதிகமாக வேற சில கேள்விகள் வருகிறது என்ன கேள்வி வருது அப்படின்னு சொன்னால் இந்த சுட்டிக்காட்டுதல் என்றால் என்ன சுட்டி காட்டுதல் இது சுட்டி காட்டுதல் ஆமாம் சுட்டி காட்டுதல் ஓகே அதை இருக்கல சுட்டி காட்டுதல்னா என்னன்னு முதல்ல ஒரு தெளிவு வேணும்ல அப்பதான் இந்த பிரச்சனைக்கு நமக்கு ஒரு கிளியர் கிடைக்கும் சுட்டி காட்டுதல்னா என்ன சைகை பண்றதுனா என்ன ஒரு விஷயத்த நம்முடைய வாயால வார்த்தையால் எடுத்து சொல்லி புரிய வைக்காம உடல் அவயங்களால் உணர்த்துவதற்கு பேர் சுட்டி காட்டுதல் செய்க பண்றது அதான் அரபியில் இஷாராங்கிறாங்க கரெக்ட் தான் சைகை பண்றது சைகை பண்றது ஒரு அது எந்த விஷயத்தை வேணாலும் சைகை பண்ணலாம் இந்த ஒரு ஆள் இருக்காருன்னு காட்டு விரலை நீட்டுறது மட்டும் அதுவும் இஷாரா தான் அது ஈஷாரா இல்லைன்னு நம்ம சொல்லலை அது மட்டுமே இஷாரா இல்லை இது மாதிரி மனிதர்கள் தன்னோட வாழ்க்கையில நூற்றுக்கணக்கான இஷாராக்க நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படியே உட்காந்துருப்போம் கண்ணை நீட்டி அங்கே இருக்கிற சுவிட்ச் போர்டை நோக்கி அப்படி பார்த்து அப்படி கண்ணு தான் அசையும் அல்லது தலை தான் அசையும் இது என்ன இது விஷாரா தான் என்ன விஷாரா ஃபேனை போடுப்பான்னு விஷாரா ஏதோ வேக்குது ஃபேன் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஃபேன் போடுங்கன்னு சொல்லிட்டா அது சொல்லு அது வார்த்தை பேசிட்டோம் சொல்லிட்டோம்னு அர்த்தம் சொல்லாம சொன்னால் சொல்லாமல் சொல்றேன்னா இதுதான் அப் அப்படின்னா இஷாரா ஃபேன் போர்டு என்ற இஷாரா இப்ப ஒருத்தருக்கே தண்ணி தாமாறு அப்படிங்க அது சைகை கொடுங்கன்னு கேட்குறேன் தண்ணி கொடுங்கன்னு வாயால் கேட்ட வார்த்தை அது சொல்லு முடிஞ்சு போச்சு அதே என்ன ஆக்ஷன் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் இஷாரா இப்படி அடிச்சு விடுவேன் தொலைச்சி போடுவேங்கண்ண தொலைச்சி விடுவேன்னு சொன்னா சொல்லு சொல்லாம பேர் ஆக்ஷன் காட்டினா இஷாரா அப்ப இந்த மாதிரி நூத்துக்கணக்கான இஷாராக்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது இப்போ செய்தார்கள் என்கிற செய்தார்கள்திசை வைத்துக்கொண்டு நாம இஷாரா செய்தல் அப்படின்னு இஷாரா செய் அப்படின்னு முடிவெடுத்தா இப்ப நம்முடைய அடுத்த கேள்வி என்ன வரும் இஷாரா செஞ்சாங்க செய்க பண்ணாங்க என்ன இஷாரா என்ன செய்க எல்லாமே செய்க இதுவும் செய்கதாம் இதுவும் செய்கதாம் இதுவும் செய்கதாம் இதுவும் செய் எவ்வளவோ செய்க இருக்கு எல்லாமே தான் இது எல்லாமே இது மட்டும்தான் இஷாரான்னு சொல்ல முடியாது நீங்க இந்த மாதிரி நீங்க இந்த விரலை வச்சு எத்தனையோ இஷாராக்களை செய்ய முடியும் அந்த எல்லாமே இந்த இந்த சாராக்குள்ள அடங்குமே இப்ப எந்த செய்கிறது அல்லது ஆளாளுக்கு ஒரு சாராவை செஞ்சுக்கிறதா இப்படி ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு அடிக்கிற மாதிரி சேர பண்ணிக்க நோன்ற மாதிரி சேர பண்ணிக்க கூப்பிட்ற மாதிரி ஷேராக பண்ணிக்க அப்படி எப்படி உனக்கு எப்படி தோறத அப்படி சேர பண்ணிக்கப்பா இஷாரான்னு இருக்குது அப்படின்னு முட்டையை விட்டுற முடியுமா அப்படி விட்டா இன்னும் பெரிய சிக்கலும் குழப்பமா இருக்குமே அப்புறம் சுல்லா இதை நமக்கு விலக்கி இருக்கிறாங்களா தேடிக்கிட்டு நம்ம ஹதீஸுக்குள்ள நுழைஞ்சோம்னா அதத்தான் ஒரு ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா வாயில் பின் அவர்கள் வழியாக செய்தி நமக்கு அறிவிக்குது அவர் பர்டிகுலரா இதை பார்த்து நமக்கு சொல்வதற்காக வேண்டிய நபிகளாருடைய தொழுகை முறை எப்படி இருக்கிறது என்பதை கவனிப்பதற்காக வேண்டிய போய் உட்கார்ந்து கவனித்து அந்த சாபி நமக்கு இந்த செய்தி அறிவிக்கிறாங்க தக்பீர் கட்டினதுலேருந்து அவங்க சொல்லிட்டே வருவாங்க அத்தையாத்துல உட்கார்ந்தாங்க வலது கையை வலது தொடையின் மீதும் வலது முட்டுக்காலின் மீது வச்சாங்க வச்சு தன்னுடைய விரல்களை மடக்கி நடுவிரலாலும் பெருவிரலாலும்

வெறுமனே இது தானே நம்ம மறுக்கல அதுவும் இஷாரா அது மட்டுமே இல்ல அது மட்டுமே இசாராவா இருந்துச்சுன்னா ஓகே அதோட சொல்லலாம் அந்த இஷாராங்கிற சொல்லுல தெளிவு இல்லை முழுமை இல்லை என்ன இஷாராங்கிற கேள்வி அதுல மிச்சம் இருக்கிறது அதைத்தான் அழைப்பதை போன்ற இஷாரா என்கிற மற்றும் ஒரு செய்தி நமக்கு விளக்கு தருகிற காரணத்தினால இந்த குரானதி அதெல்லாம் பின்பற்ற கூடாதுன்னு சொல்லக்கூடிய மக்களே இந்த தெளிவு இல்லாமல் இதுவும் இசாராதானே என்கிற வகையில் இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி செய்வது என்பது அது முழுமை பெற்ற நபியின் சொன்னத்தாக ஆகாது தெளிவற்ற ஒரு அரைகுறையான செய்தியை பின்பற்றுவதை போன்று ஆகிவிடும் முழுமையாக பின்பற்றுதல் என்றால் அசைத்தல் முழுமையாக அசைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்ப அதுலையும் கூட கேட்குறாங்க இதுவுமே அசைக்கிறதான விடுங்கிறாங்க நீட்டி வச்சுட்டாங்க அதுவும் ஒரு அசைக்கிறது தானே முடிஞ்சு போச்சுல்ல அந்த அசையோடு முடிஞ்சிருச்சு அப்படி சில பேர் அதுக்கு ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அப்படி அதை எடுத்துக்க முடியாது அப்படி அந்த ஹதீசுடைய வாசம் அப்படி இல்லவே இல்லை ஒரு அப்படி தூக்கி உடனே அது ஒரு அசைவு தானே இஷாராவும் ஆச்சு அசைவும் மாச்சு எல்லாமே சேர்ந்து போச்சு ஒரு அப்படி செஞ்ச உடனே முடிஞ்சு போச்சு திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு அது திரும்ப தான் செய்யணும் கடைசி வரைக்கும் தான் செய்யணும் ஏன்னா அந்த ஹதீஸ்ல என்ன வாசம் எப்படி வருதுன்னு கேட்டால் காண விசிவதாய் செல்வாசல் விசுவலாசெல்வம் செய்து கொண்டிருந்தார்கள் வெறுமனே ஒரு செஞ்சாங்க அப்படி அசைச்சாங்கன்னு வரல அசைத்து கொண்டிருந்தார்கள் என்றே ஹதீஸ் இருக்கிறது ஒன்று ரெண்டாவது இன்னும் நீங்க சிந்திச்சீங்கன்னா அந்த ஹதீஸ்ல வர்ற மற்ற எல்லா விஷயத்தையும் எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அப்படி தான் இதையும் புரிஞ்சுக்கணும் உதாரணமாக அத்தை ஏத்தில் அமர்ந்தார்கள் அமர்ந்து கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு இருக்கா அமர்ந்தார்கள் இருக்கா அமர்ந்தார்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோம் சலாம் கொடுக்குற வரைக்கும் அமர்ந்து கொண்டே இருந்தார்கள் புரிஞ்சுக்கிறோம்ல அத்தகையாத்தில் தன்னுடைய கையை வந்து தொடையின் மீதும் முட்டுக்காலின் மீதும் வச்சாங்க உள்ளங்கையை வச்சாங்கன்னு இருக்கு எப்படி புரிஞ்சுக்கிறோம் சலாம் கொடுக்குற வரைக்கும் வச்சுக்கிட்டே இரு அப்படி தானே புரிஞ்சுக்கிறோம் இல்லை வச்சுட்டு எடுத்துடணும் வச்சுட்டு இப்படி கையை கட்டிக்கலாம் வச்சுட்டு பிடி கைய அப்படி நம்ம புரியலையா யாருமே இப்படி புரியலையே எந்த பிரிவை சார்ந்தவங்களும் எந்த இயக்கத்தவர்களும் யா எந்த அறிஞ அறிஞர் பெருமக்களும் அப்படி புரியலை தானே அப்போ அதையெல்லாம் இப்படி புரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி இதை புரிஞ்சுக்குங்க அசைச்சாங்கன்னா சலாம் கொடுக்குற வரைக்கும் அடுத்த நிலைக்கு போற வரைக்கும் அசைச்சிக்கிட்டே இருந்தாங்க என்று தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால நீட்டிக்கொண்டே இருத்தல் என்பது நபிவெளி அல்ல அசைத்து ஓதுவது தான் நபிவெளி என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்